டைரக்டர் பாலுமகேந்திரா சார் சொன்ன ஒரு விஷயம், நான் இது வரைக்கும் மூடு பணி, நெஞ்சத்தை கில்லாதே, வீடு, நீங்கள் கேட்டவை, ரெட்டைவால் குருவி, சதி லீலாவதின்னு வேற வேற ஜானர்லெல்லாம் பல படங்களை பண்ணியிருக்கேன். இந்த பையன் தனுஷ் மட்டும் என் கையில் கொஞ்சம் முன்னாடியே பிறந்து கிடச்சிருந்தான்னா நான் இன்னும் சிறப்பான ஒரு நாலு படங்களை கொடுத்துருப்பேன்னு தனுஷை பத்தி சொன்னதா சொல்றாங்க. காதல் கொண்டேன் படத்தை பத்தி டைரக்டர் செல்வராகவன் ஒரு பேட்டியில சொன்னப்ப கூட, இந்த கதைக்கு தனுஷ் சோனியா அகர்வால் ரெண்டு பேரும் தான் ஜோடியா நடிப்பாங்கன்னு நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதல. என் மனசுல ஒரு ஸ்பார்க் தோணுச்சு, திரைக்கதையை அதை வடிவமைச்சேன். தனுஷ் சோனியா ரெண்டு பேரும் உயிர் கொடுத்தாங்கன்னறான். ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா, ஒரு நடிகனுக்கு அங்கீகாரமே அவனை வச்சு கதையை தயார் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஒரு இயக்குனர், ஒரு கதாசிரியர் அவங்க கற்பனையில வடிவமைச்ச ஒரு கதாபாத்திரத்துக்கு வெளியிலிருந்து வந்த ஒரு நடிகன் உயிர் கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை உருக உருக உள்வாங்கி ஜனங்க கிட்ட கைத்தட்டல் வாங்கிட்டான்னா அவன் தான் உண்மையான கூத்தாடி, நடிகன், கலை தெய்வம். அந்த வகையில சிவாஜிக்கு அப்புறமா தனுஷை தான் டைரக்டருங்க விரும்புறாங்களாம். சென்னை பல்லாவரத்து பொண்ணு, பானா காத்தாடிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானாங்க. முரளி மகன் அதர்வா ஜோடியா சத்யஜோதி பிலிம்ஸ்ல அறிமுகப்படுத்தினாங்க. எடுத்து வச்ச முதல் அடி சரியா இருந்தாலும், கொடுத்த வேலையை சரியா செஞ்சாலும், எதுக்காகவோ படம் சரியா போகலன்னொடனே அவங்கள ராசி இல்லாத நடிகனுட்டாங்க. அடுத்ததா புகழ்பெற்ற கேமராமேன் ரவிவர்மன் சாரோடைய படம் மாஸ்கோவின் காவிரி, அந்த படத்துல நடிச்சு முடிச்சாங்க. துரதிருஷ்டவசமா அந்த படமும் ஊத்தி முடிக்கிச்சு, அவங்க கேரியரே தமிழ் சினிமால க்ளோஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோயினுக்கு ஆச்சு, அவங்க பேர் விஜயசாந்தி. பாரதி ராஜா சாரோட அறிமுகம் விஜயசாந்தி. கல்லுக்குள்ள ஈரம்னு ஒரு படம், படம் சரியா போகாததுக்கு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, படங்க பெருசா வரல, தமிழ் சினிமாவில் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த விஜயசாந்திக்கு ஆந்திரா தான் நேட்டிவ்ங்கிறதாலையும், விஜயசாந்தியோட சித்தி விஜயலலிதா பழைய வெள்ளி நடிகைங்கிறதாலையும், நிறைய தெலுங்கு கான்டாக்ட்ஸ் இருந்ததுனாலையும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நுழைஞ்சாங்க. தமிழ்நாட்டில் தேரவே தேராதுன்னு அனுப்பிவிட்ட விஜயசாந்தி தெலுங்கு திரையுலகத்தில் நம்பர் ஒன் ஹீரோயின் ஆனாங்க. அங்கத்திய மெகா பவர் ஸ்டார் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ்னு எல்லா ரக ஹீரோக்களோடையும் கலக்கல் டான்ஸ் போட்டு கவர்ச்சி காட்டி ரசிகர்களை தன் கைப்பிடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அங்கே இருந்துக்கிட்டே தன்னோட பூ ஒன்று புயலானதுங்கிற படத்தை தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க. தமிழ் ரசிகர்கள் அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குனாங்க. தொடர்ந்து டைரக்டர் பி வாசு தன்னோட மன்னன்கிற படத்துக்கு விஜயசாந்தியை ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சார். அவங்களும் படத்தோட ஹீரோ ரஜினிகாந்துக்கு ஈக்குவலான பவர்ஃபுல் ரோலில் பின்னிட்டாங்க. படம் மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த விஜயசாந்தி ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ அப் பண்ண சமந்தாவும் தெலுங்கு படம் ஒன்றில் அறிமுகமானாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். விஜய நல்ல நடிகராக எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால நல்ல மனசுள்ளவராக எல்லாருக்கும் தெரியும், நல்ல நிர்வாகத்திறமை இருக்கிற ஆளாக இருக்கிறதால தான் இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் நிற்கிறாருன்னு தெரியும். ஆனால் விஜயோட அம்மா ஷோபா மேடம் பாடகி, அவங்க தம்பி எஸ் என் சுரேந்தர் டப்பிங் ஆர்டிஸ்ட், நம்ம பழைய மைக் மோகனுக்கு ரொம்ப வருஷங்களாக குரல் கொடுத்தது அவர் தான். அது தெரியும்ல, விஜய் பின்னணி பாட்டு பாடுறோங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? நடிப்பு தவிர்த்து பின்னணி பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன். அவரோட குரல் திரையில கேட்கும் போதெல்லாம் இந்த பாடலை பாடுபவர் உங்கள் விஜய்னு கார்டு கூட வரும் முன்னாடிலாம். ரசிகன், தேவா, விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு நிறைய படங்கள்ல அந்த கார்டை நீங்க பாத்துருக்கலாம். கிட்டத்தட்ட விஜய் 40 படங்கள்ல பின்னணி பாட்டு பாடியிருக்காரு. மியூசிக் சேனல்ஸ்ல விஜய் பாடின சாங்ஸ் எப்பவுமே எவர்கிரீன் ஹிட். அதே மாதிரி விஜய் கெஸ்ட் ரோல்ல நடிச்ச படங்கள் 2. அவங்க அப்பா இயக்கத்தில் பிரபல தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் அவர்களின் இளைய மகன் ரவிகிருஷ்ணா நடித்த படமான சுக்ரனில் கெஸ்ட் ரோல் நடித்தார். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா கேட்டுக்கிட்டதுனால அவர் அக்ஷய்குமாரை வச்சு டைரக்ட் பண்ணுற சிறுத்தை இந்தி வெர்ஷனான ரவுடி ராத்தோரில் ஒரு டான்ஸில் கெஸ்ட் ரோலில் ஆடினார் விஜய். விஜயோட இன்னும் சில பரிமாணங்களை வேறொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.